வணக்கம், நான் கலை. வெல்கம் டு ஹர்ஷாவும் அம்மாவும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மீன் வறுவல். இதுக்கு நம்ம முதல்ல மசாலா பேஸ்ட் அரைக்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். அஞ்சாறு சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 2-3 ஸ்பூன் துருவி எடுத்த ஃப்ரெஷ்ஷான தேங்காய். இதை எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் குற குறன்னு அரைக்கணும். இப்போ அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, தனி மிளகாய் தூள், கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த மீன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மீனில் இந்த மசாலாவை தடவி 15 நிமிஷம் இல்லைன்னா 1/2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறி பீசஸ்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது பீசஸ்லாம் 1 மணி நேரம் நல்லா ஊறியிருக்கு. ஒரு பேன் இல்லைன்னா தோசை தவாவில் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிறகு மீன் பீசஸை ஒன்று ஒன்றா போட்டு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணணும். நம்ம நார்மலாக வீட்டில் எப்பவும் செய்கிற மீன் வறுவலை விட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு பக்கமும் ப்ரௌன் கலராக வந்த பிறகு மீன் பீசஸை எடுத்து நல்லா சூடாக சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.